அப்புறம் எங்க ப்ரொடியூசர் வந்து 8 கோடி ரூபாயில படம் பண்ண சொன்னாரு, இவர் 15 கோடி ஆக்கிட்டாரு, அதனால வந்து அது வந்து இல்லைன்னா படத்தை வந்து அவர் நிறுத்திடுவாரு, அதனாலதான் இப்ப அப்ப சொல்லாம ஏன் அப்ப சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்டா, நான் என்ன மெட்ராஸ்ல தான் இருக்கேன், அமெரிக்கால இருக்கேன், வீட்டுக்கு வந்து சட்டை பிடிச்சு சண்டை போடு, ஏன் மீடியாவில் இப்படி சொல்லிட்டு இருக்க, நான் இங்க தானே இருக்கேன், நீ எழுதுனா வீட்டுக்கு வா, ஏன் சார் பண்ணி கேளு, ஏன் இப்படி பின்னாடி வந்து பேட்டி கொடுத்துட்டே இருக்க, உண்மையிலே நீ அதை எழுதியிருந்தா வீட்டுக்கு வந்து நேரடியா நான் தான் எழுதுறேன்னு ஆர்த்தன்டிக்கா சொல்ல வேண்டியதுனே, சொல்ல முடியாது, ஏன்னா அதுல உண்மை இல்லை, அதான் உண்மை. அதனாலதான் இந்த மாதிரி பேட்டி கொடுக்கறது, பத்திரிகை ஒரு அவருக்கு வேண்டிய ஒரு 4-5 பேரை செக் பண்றது, அதுக்கு ஒரு கமெண்ட்ஸ் போடுறது, இதெல்லாம் ரொம்ப கீழ்த்தரமா இருக்கு, ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. நீ போராடி ஜெயிச்சு வா, நீ உன்னோட இதை அப்படி நான் சத்தியமா என் குழந்தை மேல ஆணையா சொல்றேன், இன்னொருத்தர் எழுதின பாட்டுக்கு நான் கண்டிப்பா பேர் போடலை, இது வந்து என்னை சேர்ந்த எல்லாருக்கும் தெரியும், நான் அந்த சாகர வரைக்கும் சினிமாவில் இருப்பேன், ஐ லவ் சினிமா, அந்த மாதிரி ஒரு 3rd grade கேரக்டர் நான் சத்தியமா கிடையாது, ஒரு பேர் போடுறதுல எனக்கு இது கிடையாது. ஆனா இதையே ஒரு நாகரிகமா என்கிட்ட வந்து பர்சனலா ஏதாவது கேட்டிருந்தா கூட நான் ஏதாவது, நீ மீடியாவை கூப்பிட்டு என்னை அசிங்கப்படுத்துறது, அப்புறம் வந்து 8 கோடி படத்தை வந்து 15 கோடி எப்படிங்க 15 கோடி ஆக முடியும், எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது கெட்ட பேர் இருக்கா, சக்தி சிதம்பரம் வந்து ஒரு ஷார்ட் டைம்ல படத்தை முடிச்சிருவாரு, ஒரு காமெடி படம் இதுதான் நான் வாங்கியிருக்கேன், படம் வந்து 18-19 படம் பண்ணியிருக்கேன், 10 படம் ஹிட்டு, 4 படம் ஆவரேஜ், 4 படம் ஃப்ளாப். ஸோ ஒரு லைன் லைட்ல இருந்துகிட்டே இருக்கேன், என் கூட இருக்க நிறைய டேரக்டர் இல்லை, ஆனால் இன்னைக்கு நான் படம் பண்ணிட்டு இருக்கேன், நான் உழைச்சிக்கிட்டே இருக்கிறேன், நான் ஓயிறதே இல்லை. என்னைய வந்து சும்மா வந்து ஒரு 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 இதில் உட்காந்துக்கிட்டு அப்படியே வந்து பேட்டி கொடுக்குறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் உங்களை நான் வரச்சிருக்கேன் சார், இதுதான் சார் உண்மை நடந்தது. சார் அதான் சார், 4 பேர் வந்து இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, இது நாகரிகமான கேள்வி, அதுக்கு முன்னாடி நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரூமில் வச்சு எங்கிட்ட நிறைய கேள்வி கேட்டாங்க, அதுக்கு நான் நாகரிகமாக பதில் சொல்கிறேன். அவங்க வந்து நின்னது ஒரு சத்தம் கொடுத்து ஒரு சவுண்டு கொடுத்து ஏதோ பிரச்சனை சார் கேள்வி கேட்கல சார், அவங்க பதில் சொல்கிறாங்க சார். அப்போ நான் என்ன சார் இப்போ நான் விளக்கம் இப்போ நான் கொடுக்குறேன், அதனால தான் நான் அங்கேருந்து வந்தது என்னன்னா அது வார்த்தை தடிப்பாக இருக்கு சார், அவங்க விட்டால் தகராறு பண்ணுற மூடில் இருந்தாங்க சார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சார், நீங்கள் அந்த பாடியில் அங்கே கை இப்படி வச்சுட்டு ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க சார், நான் அதுக்கு வரலை சார், நான் அதுக்கு வரல இல்லை, எனக்கு அது நோக்கம் இல்லை, நான் படம் பண்ணுறேன், நான் தொடர்ந்து படம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், நான் அதுதான் நோக்கம் அது அப்படின்னா நான் கொடுத்துருப்பேன் சார். நான் நல்ல மூடில் ஒரு ப்ரொடியூசர் வந்து ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு, படம் 4 நாளில் ரிலீஸ் ஆக போகுது, 3 வருஷம் கழித்து என் படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு சந்தோஷமாக ஒரு கல்யாண வீடு மாதிரி இருக்கு சார், அது ஒரு கருமாதி வீடாக ஆக்கக்கூடாதுன்றதுனால தான் சார் நாகரிகமாக அதை பெருசாக்க வேணும், அதுக்கு ஒரு மாதிரி கைகலப்பாக இருக்கும், ஒரு கலகலப்பான இடம் கைகலப்பு ஆகக்கூடாதுன்றதுனால தான் நான் அமைதி காத்து மௌனமாக வந்துட்டேன் சார், தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, உங்கள் எல்லாரையும் நான் லவ் பண்ணுறேன், நான் எல்லாரும் எனக்கு நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாமே இதில் இருக்கீங்க சார், நான் சத்தியமாக அங்கேருந்து வாக் அவுட் பண்ணலை, நான் அமைதி காத்து ப்ரொடியூசர் காதில் சொல்லிட்டு தான் வந்தேன் சார், தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இத்தனை படம் பண்ணிட்டு என்னை இப்படி கேட்குறதே எனக்கு வருத்தமாக இருக்குது, கேட்கலாம் கேள்வி கேட்கலாம், என்னை ஒரு மாதிரி ஹராஸ் பண்ணுற மாதிரி ஒரு ராக்கிங் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு உண்மையில், அதனால தான் அந்த இடத்த விட்டு நான் மௌனமாக கிளம்பி வந்துட்டேன், ஆனால் 2-3 நாள் இதுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதான் இன்னைக்கு தம்பிட்ட சொல்லி நான் எல்லாரையும் சந்திச்சு இதுக்கான விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லி அதுக்கான விளக்கத்தை நான் கொடுத்துட்டேன் சார். சார் தயாரிப்பாளர் வந்து அவருக்கு தெரியும் சார், அப்படி இல்லைன்னா நான் என்ன சொல்றேன்னா அவர் டைட்டில் அவரே மாத்திருப்பாரு, அவரு அவரோட ஈபி தானே சார் அவரு, அப்படி ஒருவேளை அவர் எழுதியிருந்தா அவர் மாத்திருப்பாரு சார், அவருக்கு தெரியும் சார், அவருக்கு தெரியும்ல, அவருக்கு என்னோட திறமை தெரியும்ல சார், இந்த தயாரிப்பாளர் பாம்பேல போய் அவர்கிட்ட நான் கதை சொல்றேன், நைட்டு 11 மணிக்கு கதை கேட்குறாரு, டயர்டாக வந்து என் ரூமுக்கு வந்து கதை கேட்டேன், நான் பாம்பேல போய் தங்கினேன், காலையில் அவர் ஆஃபீஸில் பார்த்தேன், நான் நைட்டு வந்து கதை கேட்குறேன்னு 7 மணிலேருந்து வெயிட் பண்ணி 11 மணிக்கு வந்து என் ரூமில் வந்து கதை கேட்குறாரு, அவர் 4 நண்பர்களோட, நான் என்னடா நைட்டு 11 மணிக்கு கேட்குறாரு என்னன்னு சொல்லிட்டு ஃபுல் சார்ஜ் இறங்கிச்சு சரின்னு சொல்லி ஃபுல் சார்ஜ் ஏற்றிட்டு திருப்பி 2 மணி நேரம் கதை சொன்னாரு, ஃபுல் கதை கேட்டு அவர் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு அவர் சொன்ன வார்த்தை, சார் இவ்வளோ டயர்டில் நாங்கள் சிரிக்கிறோம், ஆடியன்ஸ் இதே மாதிரி சிரிச்சிட்டாங்கன்னா படம் ஹிட், இந்த படம் நான் எடுக்கிறேன் சார், என் திறமை மேல அவ்வளோ அசாத்திய நம்பிக்கை, அவர் சொல்லுவார் சார் நீங்க இந்த உடம்பை வச்சுட்டு நீங்க ஓடுறது ஆடுறது எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார், நான் கூட எல்லாம் சக்தி சம்பரம் லேசியா இருப்பேன், பயங்கர ஸ்பீடா இருக்கேன் சார், என்ன வந்து இப்ப நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி கூட நாளைக்கு நம்ம தியேட்டருக்கு எல்லாம் போறோம், என் கூட ரொம்ப என்னை வச்சு அடுத்து படம் பண்ணுவாரு, ரொம்ப சந்தோஷமான மனநிலையில இருக்கார் அவர்,
சார் இந்த படம் தமிழ்நாடு அவரே ரிலீஸ் பண்ணுறார், ஏன்னா படம் அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. என்கிட்ட படம் பார்த்துட்டு அவர் சொன்னது, நீங்கள் சொன்னதை விட நல்லா எடுத்துருக்கீங்க சக்தின்னு சொன்னார். நீங்கள் அவர்கிட்ட இது கேட்டேன் சார். அதே இப்போ நான் சொன்னேன் சார், ஆனந்த விகடன் வந்து நான் கொடுத்த பேட்டி தான் சார். இப்போ செஸ்ன்னு தான் அதுக்கு டைட்டில் வச்சோம் சார். சாம் சிஎஸ் தான் அதுக்கு மியூசிக் சார். முதல்ல எல்லா பேருமே மாறியிருக்கோம். முதல்ல தேவயானி நடிக்கிறதா இருந்துச்சு, நிறைய மாற்றங்கள் இருக்கும். கே எஸ் ரவிக்குமார் நடிக்கிறாரு, அந்த கேரக்டர் இப்போ நான் நடிச்சிருக்கேன். அந்த மாதிரி கொடுத்ததுல அது வந்திருக்கு அவ்வளோதான். அதான் சார், அதுதான் டெக்கான் கிரானிக்கல் சார். எதுல கொடுத்துருந்த நான் தான் சொல்றேனே, அதே நான் தானே கொடுத்தேன். அப்ப நான் ஓகேன்னா ஓகே பண்ணிக்கலாம்ல, ஓகே இல்ல இல்ல அது அதுதானே. இவ்வளவு நேரம் நான் விளக்கம் சொல்லிடுறேன் சார். அது வந்துருச்சுங்கிறதுக்காக அது இது கிடையாது சார். இப்ப ஒரு படத்துல உங்களுக்கே தெரியும், இந்த படத்துல இந்த ஹீரோ நடிக்கிறான்னு வரும். கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப வணங்கான்னு ஒரு படம், அது வந்து முதல்ல யார் ஹீரோன்னு உங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் இப்ப யார் ஹீரோன்னு தெரியும். இப்ப அதுக்காக சூர்யா சார் வந்து ஏன் இதுன்னு சொல், அது இல்ல இல்ல சினிமா ஃபைனலா எண்ட் ப்ராஜெக்ட் என்ன ப்ராடக்ட் என்னங்கிறத வச்சுதான் இருக்கு. எண்டில் ஒரு டைரக்டர் என்ன டிசைட் பண்ணுறான்றது. நான் இத்தனை படம் பண்ணியிருக்கேன், என்னோடய டெசிஷன் இது, எனக்கு இந்த பாட்டு இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும், ஆடியன்ஸ் ரீச் ஆகும்னு எனக்கு ஒரு மைலேஜ், எனக்கு ஒரு ஆடியன்ஸோட பல்ஸுக்கு நான் பண்ணியிருக்கேன். அதான் அது அது ஸ்லிப்பில் வர்றதா சார், அது இவ்வளோ அக்யூரேட்டாக தலைவா அப்படி இருக்கும்போது இப்ப நீங்க சொன்ன வார்த்தைகள் தான் இவரதான் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதையே மாத்திருக்கீங்க. பட் இப்ப சொன்ன அப்படின்னா அதை நிறுத்திருப்பாங்களா சார்? அந்த மாதிரி விமர்சனங்களை நம்ம தாண்டிதான் சார். நீங்க அந்த மாதிரியே விமர்சனமே வரல அப்படின்னு சொல்றேன். இங்கிலீஷ் காரன் கூட கொடுத்து இல்ல சரி அது புகார் நிரூபிக்கப்படலையா சார்? குற்றச்சாட்டு யாருனாலும் வேணா யார் வேணா கல்லது நிரூபிக்கப்பட்டிருக்கான்னு தெரியல. அது நிரூபிக்கப்பட்டு இல்லை, இது அவரோட கத்தின்னு ஒரு படம் வந்துச்சு, அதில் ஒரு இது அது வந்து தெரியும் இவரோட கதைன்னு சொல்லி அது நிரூபி அதுக்கு செட்டில்மெண்ட் அந்த மாதிரி ஆயிருக்கான்னு கேட்குறேன். இப்போ சர்க்காருன்னு ஒன்று அந்த மாதிரி ஆகலை எனக்கு. நான் 90% பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல பிறந்தேன். காமெடி படம் பண்ணுறான், யாரையும் கட் பண்ணுறதா அந்த மாதிரி நம்ம நோக்கம் கிடையாது. யாரோ ஒருத்தர் நம்ம மேலே கல் எறிவாங்க, அதுக்கு நம்ம கவலைப்பட்டு இருந்தால் அடுத்த ஸ்டெப் போக முடியாது. எனக்கு எவ்வளோ அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துருப்பாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, காவலன்னு ஒரு படம் பண்ணோம், அதுல அப்படியே பெரிய சருக்கள் நான் சேர்த்து சின்ன சின்ன காசெல்லாம் மொத்தமா விட்டோம். திருப்பி டைரக்டர் ஆகி போராடிக்கிட்டே இருக்கேன். ஸ்டில் நான் போராடி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அதுல சில நீங்க சொன்ன மாதிரி வரதான் செய்யும், அதுக்காக நான் ஃபேஸ் பண்ணிதான். எப்படி அத நான் சொல்றேன்ல, இப்ப அவருக்கு நான் ஏற்கனவே அந்த மாதிரி ஒண்ணு சொல்லியிருக்கோம். அவர் கூட இருந்து ரெண்டு மூணு வரி சொல்லியிருக்காரு, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலையே. நான் மொத்த பாடல்கள்னு போட முடியாதுன்னு இப்ப பிரச்சனை சார். அவரு இல்ல சார், அவர் வந்து இந்த கான்ட்ரவர்சிக்குள்ளே வரமாட்டார் சார். பிரபுதேவா உங்களுக்கு தெரியும், அந்த அவர் தான் எழுதினார்னு ஒரு மேடையில் வச்சு அப்படி சொல்ல முடியாது. அவர் ப்ரொடக்ஷன் சார் இல்ல இல்ல அப்படி இல்லை சார். சார் ஒரு ஒரு பப்ளிக் ஸ்டேஜில் வச்சு அவரை இது பண்ணி அப்படி ஏற்கனவே அங்கே பிரச்சனை போயிட்டு இருக்கு, அப்புறம் திருப்பி அவரை கத்துவாங்க. அவர் அந்த சவுண்ட் அவர் வந்து அதை ஆஃப் பண்ணி அடுத்த மூடுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அதை கூட நான் வெளியில வந்து வீடியோல தான் பார்த்தேன், வெளியில வந்துட்டேன். அவர் வந்து அதை கொஞ்சம் கூல் பண்ணி அவர் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாரு, இது இது பேச வேண்டிய இடம் இல்லைன்னு சொன்னதுக்கு அதுக்கே கத்தினாங்க. அதுக்கப்புறம் அவர் ரூட்டை மாத்தி போயிட்டாரு. மேக்சிமம் பிரபுதேவ சார் வந்து அந்த அந்த எதுக்கு வம்பு அப்படின்னு தான் பாக்குறேன். அப்படிதான் பாடல்கள் அப்படிங்கிறது பாட்டு ரெண்டு பேர் ரெண்டு பேர் பெரிய போடுறது அப்படிங்கறதுதான் வழக்கம் மரபு. இல்ல ஒரு நிமிஷம் நாலு வரி
எனக்கு அது கரெக்டா இருந்துச்சுன்னா என்னோட படம் தானே இல்ல இது நீங்க வேணும்னா இப்படி பேசுறீங்கன்னா அது தலைவா இப்படி எப்படி வேணாலும் கேள்வி கேட்க இல்ல அப்படி அதுக்குதான் நான் விளக்கம் சொன்னேன். இப்ப அவர் வந்து ஒரு சீன் சொன்னாரு, அதுக்காக அவர் பேர் போட முடியுமான்னு கேட்டேன். அவரே ஒரு பேட்டில சொல்லியிருக்காரு, ஜிஹெச்ல குத்துறாங்க ஊச்சி ஊச்சி, அது வந்து டைரக்டர் அவங்க காலேஜ்ல எழுதின பாட்டுன்னு அவரே சொல்றாரு. இல்ல அது இப்ப அது இல்ல, நான் வந்து இந்த படத்துக்கு என்ன நியாயமா டைட்டில் கிரெடிட் கொடுக்கணுமோ அது கொடுத்து, என்னோட சார் இந்த படத்தை நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்கி ஒரு பெயரை கொண்டு வந்து நம்ம பண்றத, இதுல எனக்கு எத்திக்ஸ் இருக்குல்ல சார், நான் என் எத்திக்ஸ் படி நான் கரெக்டா சொல்றேன். நான் இது இது நான் அப்படின்னா பண்ண மாட்டேன். நான் கண்டிப்பா இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி அந்த வேற ஒருத்தர் எழுதின பாட்டை என் பாட்டுன்னு அந்த மாதிரி அது இதுவே இல்லை சார். அது அது கொஞ்சம் நம்புங்க ப்ளீஸ். மதுரை செல்வம் வந்து நண்பா என்ன நாலு வரி சொல்லிருக்கேன் இல்ல சார், இது எனக்கு புரியல சார். ஒரு வரி எழுதியிருக்காங்க, பாட்டுல வந்து ஒரு வரி எழுதியவர்னு பண்ணுமா, இந்த பாடலில் ஒரு வரி எழுதியவர்னு பண்ணுமா? இல்லங்க, பயன்படுத்துறதுக்கு நான் அவர் படத்துல நடிக்க வைக்கிறேன், அவருக்கு அதுக்கு வேற மாதிரி ஒரு பரிகாரம் செய்யறாங்க சார். இந்த படத்துல பெரிய கேரக்டர் நடிக்க வச்சிருக்கா, கேரியர் பெஸ்ட் கேரியர் நடிக்க வச்சிருக்காங்க. ஒரு விளக்க பண்ற திருப்பியும் அதை காண்ட்ரவர்சியல். அவர் அவர் வேண்டாம் சொல்லிட்டார். வளரும் கலங்கு அப்படி அப்படி நான் எழுது, என் உழைப்புக்கு நான் இன்னொருத்தர் பேர்ப்பேன். நான் இது ஒவ்வொரு வரியும் நான் எழுதுன்னு எழுத்து சார். இது ஏன் விட்டு கொடுங்கன்னு சொன்னா இது என்ன பேச்சப்ப, யாரோ ஒருத்தர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கஷ்டப்படுற நீ டைரக்டர் பேர் போட்டுக்கோன்னு சொல்ல முடியுமா? இது எனக்கு எனக்கு தானே சார் தெரியும் அந்த வழி என்னன்னு தெரியும். நான் பாட்டு எழுதியிருக்கேன், என்னை தாண்டி வர என்னென்ன வணக்கம் அப்படியா? அவர் வளர்றதுங்கிறது அவர் சார் வளரக்கூடாதுன்னு நான் அந்த மாதிரி எந்த அந்த தம்பி எனக்கு வேண்டியவர், எனக்கு ப்ரொடக்ஷன்ல வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நிறைய விஷயத்த நான் அவர் மூலமா வந்து ப்ரொடியூசர் கிட்ட வந்து இப்படி பண்ண தம்பி, ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் கூட ஒருத்தர் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணோம், இது நீ பேசணும்னு எனக்காக பேசி கொடுத்துருவேன், நிறைய பண்ணிடுறேன். அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இந்த ஒரு விஷயத்துல. நான் இந்த எல்லா பாடலும் எழுதியிருக்கேன், இந்த படத்துல சோலார் கிரெடிட் என்னோடதுங்கிறது என்னோட இது. அவ்வளோதான். ஏழு கோடி ரூபாய் படத்தை வந்து 15 கோடி ரூபாய் ஆக்குறதுன்றது
தலைவர் வரும் சார். 7 கோடி ரூபா படத்தை 15 கோடி ரூபா நான் ஆக்குற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? சும்மா இருப்பாங்களா? சொல்லுங்க ஒரு இபி வந்து சும்மா இருப்பாரா? 8 கோடி ரூபா நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுற வரைக்கும் 1 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா போனாலே சினிமாவில் எவ்வளோ கேள்வி இருக்குன்னு வைக்கிறேன். ஒரே ஒரு நாள் ஜான் விஜய் வந்து குற்றாலத்தில் ஷூட்டிங்கில் வந்து பயங்கர மழை. ஆக்சுவலி இதில் நிறைய ஆர்டிஸ்ட், 18 ஆர்டிஸ்ட்டு. ஜான் விஜய் வந்து அன்றைக்கி சும்மா உட்கார வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் வெளியில் அவுடோரில் எடுக்க வேண்டிய சீனை வந்து அன்னைக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி கொஞ்சம் சீனை மாற்றி இன்டோருக்கும், ஏன்னா மழை பெய்கிறதுனால மாற்றிட்டோம். மாற்றுறதுனால சில பேர் சும்மா உட்கார வேண்டியதாச்சு, சில பேர் பேக்கேஜில் வந்துடுறாங்க. ஜான் விஜய் வந்து பெர் டே பேசிஸில் வர்றாரு, அவருக்கு 1 லட்சம் அவர் சும்மா உட்காந்துருக்காரு. இதை வந்து ஃபோட்டோ எடுத்து ப்ரொடியூசருக்கு அனுப்பி 1 லேக் லாஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி ப்ரொடியூசர் எனக்கு மெசேஜ் போட்டு வாட் ஹேப்பன்டு அனுப்புகிறாரு சார் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட் நைட்டு ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட போ, ஏன்னா ஒரே வரியில் சொல்ல முடியாது, இல்லை சார் இன்னைக்கு எடுக்க வேண்டிய சீன் எடுக்கலை, சீன் மாற்றிட்டோம், இல்லைனா நம்ம எல்லாம் சும்மா உட்காந்துருக்கணும், 1 நாளைக்கு 5 லட்சரூபா வேஸ்ட் ஆகும். 5 லட்சத்தை கம்பேர் பண்ணும்போது 1 லட்சம் இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறவங்க 7 கோடி படத்தை 15 கோடி ஆக்குறவங்க சும்மா இருப்பாங்களா? சார் இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஃபஸ்ட்டு நான் சொன்ன பட்ஜெட்டை விட அவரே இப்போ முதல்ல வந்து கதை சொல்லும்போது யோகி பாபு கிடையாது. நான் சொல்கிறேன் இது ஒரு சர்ச் ஃபாதர் கேரக்டரு, யோகி பாபு பண்ணால் சூப்பராக இருக்கும்னு சொல்கிறேன். அப்படியா? சூப்பராக இருக்குமா? எவ்வளோ கேட்பாரு? எனக்காக கொஞ்சம் கம்மி பண்ணிப்பேன், பண்ணுங்க. அவருக்கு ஒரே டிரான்ஸ் இந்தியா மீடியா ப்ரொடியூசர் ராஜேந்திர ராஜன் சார்க்கு ஒரே ஆம்பிஷன், இந்த தொழிலில் நான் ஜெயிக்கணும், எனக்கு 1 கோடி 2 கோடி இதே வார்த்தை அவர் சொல்லியிருக்கார். அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார், நான் வந்து சித்ராலட்சுமன் சாரோட பேட்டியில் அவர் சொல்லியிருக்கார், நான் வந்து என் தொழிலில் நான் கிங்கு, சினிமாவில் நான் ஜெயிக்கணும், எனக்கு 1 கோடி 2 கோடி மேட்டர். சத்யசம்பரம் என்கிட்ட நான் முதலே சொன்னேன், சார் இது நல்லா பண்ணால் பெருசாக வரும், இதே இப்போ குற்றாலம் தென்காசின்னு எடுக்கிறோம் கதை சொல்லும்போது, அதே வந்து ஏன் இந்த டெட் பாடி வச்சு நீங்கள் வந்து மெட்ராஸில் எடுக்கலாமான்னு அவர் கேட்கலாம், ஆனால் அவர் கேட்கல, அவர் நல்லா பண்ணுங்கன்னு சொன்னார். இது தேவை 7 லிருந்து 15 அப்படிலாம் சினிமா நடக்காது, இது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு. எனக்கு அந்த மாதிரி எந்த படத்துலையும் கிடையாது. நான் வந்து சார்லி சாப்ளின் 2 ஒரு படம், அது வந்து நீங்கள் சிவா சாருக்கு ஃபோன் பண்ணி, டி சிவா சார் அம்மா கிடையாது அவருக்கே ஃபோன் பண்ணிக்கலங்க. அந்த படம் நான் ஃபஸ்ட்டு கொடுத்த பட்ஜெட் வந்து சொல்லலாமேன்னு தெரில, ஃபஸ்ட்டு கொடுத்தது 11 கோடி ரூபா பட்ஜெட்டு, ஆனால் நான் பண்ணி முடித்தது 9.5. இதுக்காக எனக்கு 10 லட்சரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு. நீங்கள் அம்மா கிரியேஷன் சிவா சாருக்கு யார் வேணாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க. அப்படி நான் நல்ல பேர் வாங்கினதுனால தான் ஒரு படம் ஓடுதோ ஓட சார், எனக்கு வரிசை 2-3 படங்கள் கூட ஓடலை சார். அப்போ நான் தொடர்ந்து படம் பண்ணுறது என்னோடய கேரக்டருக்காக தான் சார் கொடுக்குறாங்க. சரி ஓகே, அவன் சின்சியராக படம் பண்ணுவான் அப்படின்ட்டு தான் சார் கொடுக்குறாங்க. அதனால் இந்த குற்றச்சாட்டு எனக்கு நன்றி. ஏதாவது தவறாக பேசுகிறதா மன்னிச்சிருக்கேன். நன்றி.